ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிஐஒய் கம்ப்யூட்டர் மாடல். இதுதான் அந்த கம்ப்யூட்டர், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அதில் உள்ள பவர் சுவிட்ச். இதை ஆன் பண்ணோன்னா எல்இடி டிஸ்பிளே ஒர்க் ஆகும், வேறு எல்லாமே இதில் தான் கண்ட்ரோல் ஆகும். எல்லாத்துக்குமே பவர் சப்ளை இப்போ ஃப்ளோ ஆகும். இதுதான் இதில் எல்லாத்துக்கும் பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய சுவிட்ச். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதுதான் நம்மளோட 10x10 மேட்ரிக் டிஸ்பிளே. அதுக்கு மேலே பிளர் ஷீட் ஒட்டி அதை வந்து நான் மானிட்டராக இதில் வச்சுருக்கிறேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளர் ஷீட் ஒன்று பிறகு. இது இந்த கீழே இருக்க டப்பால் தான் அட்ரினோ யுனோ இருக்குது. அதுதான் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கோடிங் பண்ணி வச்சுருக்க யூனிட்டு. இதிலேருந்து ஒயர் வந்து சிபியூக்குள்ளே போகுது. சிபியூ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் பளிச்சுன்னு தெரியதே சிபியூ தான். ஏன்னா அதில் இருக்க சுவிட்சு, அதில் இருக்க கலரும் தான் அந்த மாதிரி காணிக்குது. அதுலேருந்து வேறு இதெல்லாம் ஒயர்ஸ் போகுது. மவுஸுக்கும் கீபோர்டுக்கும் அங்கேருந்து ஒயர் போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மவுஸ் தான். மவுஸு நல்ல மவுஸு, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு மவுஸ் தான் இது. இது நம்மளோட கீபோர்டு. கீபோர்ட்லேருந்து ஒயர் அதுவும் சிபியூக்குள்ளே தான் போகுது. கீபோர்டும் ஒரிஜினல் கீபோர்டில் உள்ளது தான், ஆனால் நாசமானது. இந்த ஃபுல் செட்டும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய்.